இப்போ நாம ஊட்டும் போது அது ஃபில்டர் ஆகி அந்த பைப்ல இருந்து இப்போ கிணத்துக்கு போயிடுது. சவுண்ட் பண்ணீங்கன்னா அது தெரியும், ஏதோ போட்டு போடுறாங்க, ஃபீட் போடுறாங்க அப்படின்னு அதுக்கு வந்து மேலே வரும். ஒரு 3 வீக்ஸில் பெருசாகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்சுலின் செடின்னு சொல்லுவாங்க, இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்குலாம் வந்து இந்த இலையை இறச்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஒரு பார்க்கில் எப்படி நீங்கள் ஒரு யோகா பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸு, விளையாடுறதுக்கு ஸ்பேஸு, உட்காரத்துக்கு ஸ்பேஸ் இருக்குமோ அந்த ஸ்பேஸ் மாதிரி இது ஒரு ப்ளே ஏரியா ஸ்பேஸ் மாதிரி வச்சுருக்கும். வணக்கம். நம்ம நவீனவன் சேனலில் நிறைய மாடி தோட்டங்களை பார்த்துருப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமான பதிவு. பொதுவாக சென்னைக்குள்ளே இருக்கிற வீடுகளில் பார்த்தீங்கன்னா இடப்பற்றாக்குறை இருக்கும். இருக்கிற வீடை எப்படிலாம் வீடுகளாக கட்டலாம், இல்லை எப்படி கமர்ஷியலாக யூஸ் பண்ணலாம்னு நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. இதுவும் சென்னைக்குள்ளே ஒருத்தரோட வீடு, திரு கார்த்திக் அப்படின்னு ஒரு நபர். சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருவேற்காடில் திருவேற்காடு கோயிலேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியலாக இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. இந்த இடத்த அவர் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 கிரவுண்ட் இடங்களில் வெறும் ஒரு 3/4 கிரவுண்டில் வந்து வீடை கட்டிட்டு ஒரு 1.5 கிரவுண்டுக்கு ஓப்பனாக ஒரு காடு மாதிரி உருவாக்கிக்காரு. இப்போ நான் உங்களுக்கு இந்த அவரோட கார்டனை சுற்றி காட்டுறேன். முழுக்கையாக ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. ஒரு நல்ல ஒரு உள்ளே வந்து ஒரு ப்ளசண்ட்டாக அவ்வளோ பறவைகள், அவ்வளோ மரங்கள், அவ்வளோ தாவரங்கள். இந்த இடத்த ரொம்ப பிளான் பண்ணி எனக்கு ஒரு நேச்சரோட இருந்த மாதிரி இருக்கணும்னு ரொம்ப ரசித்து பண்ணியிருக்காரு. ஸோ வாங்க பார்க்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஒவ்வொரு செடியும் எப்படி வாங்கினார், அதோட மருத்துவ குணங்கள் எப்படி பராமரிக்கிறாருன்ற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ண நினச்சா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ வாங்க கார்த்திக்கோட அந்த கார்டனை பார்க்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் தினேஷ். இது கார்த்திக் உள்ளே வந்த உடனே ஒரு நம்ம ஏதோ ஒரு பார்க்குக்குள்ளே வந்த ஃபீல் தான் இருந்துச்சு எனக்கு. பொதுவாக வந்து ஒரு பார்க் பக்கத்தில் வீடு வச்சுருப்பாங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு பார்க் வச்சுருக்கீங்க. இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி, ஸோ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ என் பேர் கார்த்திக். நான் வந்து சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு 2 கிரவுண்ட் 4800 ஸ்கொயர் ஃபீட். ஸோ ஒன்றுமே இல்லை, ஃப்ரீ டைமில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது வந்து வேறு ஒர்க், ஒரு ஒர்க் லைக் பேலன்ஸ், வீக்கெண்ட் என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ரெடி பண்ணோம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு இப்போ ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் வியூ பாயிண்டில் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டேஜ் கொண்டு வரதுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. கொஞ்சமாக நான் பண்ணி வரதுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. வெரி குட் கார்த்திக், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ உங்களுடைய கார்டனில் உள்ள வந்து என்னென்னலாம் பிளான்ட் வச்சிருக்கீங்க, ஒவ்வொரு பிளான்ட் வச்சிருக்க ரீசன், அது எப்படி என்னென்ன ஃபார்மேட் வச்சிருக்கீங்க, ஃபுல்லாக உங்கள் கார்டன் சுற்றி காட்ட முடியுங்களா? ஓகே பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வீட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ இதுதான் இப்போ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லைக் வெளியெலாம் கொஞ்சம் செடி வச்சிருக்கோம், அது அப்புறம் கடைசியாக பார்க்கலாம். ஸோ உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா லைக் இது எப்படி போனீங்கன்னா இது வந்து இந்த அரை கிரவுண்டில் இருக்கிற ஒரு ஓடி வீடு. ஸோ இது உள்ள தான் நாங்கள் இருக்கோம். ஸோ இங்கே சைடில் வேலி இருக்குது. ஸோ வெத்தலை கொடி மட்டும் அந்த ஃபுல்லாக அந்த வேலியில் வந்து ஏற்றி வச்சிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி தான். வெத்தலை கொடியை வந்து இப்போ நம்ம ஏதாச்சும் வந்து பூஜை நாட்களில் வீட்டில் வைக்கப்பாங்க வெத்தலை, அப்புறம் வாழைப்பழம், வாழையலை. ஸோ அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் சில மெடிசன் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அது வீட்டில் அம்மா நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ப்ளுமேரியான்னு சொல்லுவாங்க. இது தமிழ் பேர் என்னன்னு தெரில. இது வந்து ப்ளுமேரியா. இது வந்து பாலி அப்புறமா தாய்லாந்து நான் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறையவே இந்த மரம் வச்சுருப்பாங்க. லைக் ரோட்டோட நடுவிலே பார்த்தீங்கன்னா இந்த இந்த செடி நிறைய இருக்கும். ஸோ குட்டி குட்டியாக லைக் ஒரு ஃப்ளவர்ஸ், ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டு. ஸோ குட்டி குட்டியாக நல்லா நிறைய கலரில் இது வந்து பூக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேபிள் ரோசஸ். ஸோ டேபிள் ரோசஸ் மாலுக்காக வச்சுருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பாரிஜாதம் கட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பாரிஜாதம் கட்டிங்ஸ் வச்சுருக்கோம். ஸோ மழை பெய்யும் போது இந்த கட்டிங்ஸ்லாம் வச்சா இப்போ ஓரளவுக்கு துளுத்து வந்திருக்கு. ஸோ அப்புறமா இது பார்த்திங்கன்னா இது வந்து துத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மெடிசன் பிளான்ஸு. லைக் ஏதாச்சும் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இல்லை கான்ஸ்டிபேஷன் பைல்ஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெடிசன் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறனால நாங்கள் இதை வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பெட் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ ஏன்னா இப்போ வந்து கிரவுண்ட் லெவலே இருந்தால் அந்த புல் அன்வான்ட் வீட்ஸ் எல்லாம் முளையுது, அது வந்து மேனேஜ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறனால ரைஸ் பெட் மாதிரி ஒரு கல்லுலே சிமெண்ட்லேயே போட்டு அது உள்ள மண்ணை கொட்டி ஒரு ரைஸ் பெட் மாதிரி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஃப்ளவரிங் பிளான்ஸ்க்காக வச்சிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பூசணி. பூசணி நாங்கள் வந்து வைக்கலை, சும்மா நம்ம சாப்பிட்டு போட்ட விதையிலேருந்து வந்தது தான். நம்ம எப்பவுமே நம்மளாக வாங்கி வைக்கிறத விட அதுவாக வர செடி எப்பவுமே நல்லா வரும். பார்த்திங்கன்னா இது வந்து இந்த வாழை மரம் பார்த்திங்கன்னா இது வந்து மஞ்சப்பழம். லைக் இது ரெண்டுமே மஞ்சப்பழம் தான். ஸோ இது வந்து இந்த பல்லாரம் நர்சரியில் அங்கே எங்கேயோ வாங்கிட்டு வந்து வச்சேன். ஸோ இப்போ நல்லா தான் வருது, ஒரு 2 வாட்டி காய்ச்சிருக்கும். ஸோ அது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் சீத்தா தான். இதுவும் வந்து வாங்கிட்டு வரல, இது வந்து நம்ம நார்மலாக சீட்ல நம்ம சாப்பிட்டு போட்ட கொட்டையிலேருந்து தான் வந்திருக்கு. ஓகே. ஸோ அதனால இது வந்து அதனால இதுவும் வச்சிருக்கோம். ஸோ அப்புறமா இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பார்க்கில் உட்காரத்துக்காக ஒரு கார்டன், ஒரு உட்காரத்துக்காக ஒரு எலிமெண்ட் அப்படிங்கிறனால கிரானைட்ல இது மெயினாக இங்கே உட்காருவோம் அப்படிங்கிறனால இங்கே கிரானைட்ல வச்சிருக்கோம். ஸோ இப்போ எங்கேயா ஈவினிங் டைம்ல இங்கே வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து இதுவும் ஒரு பார்க்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அதை வச்சிருக்கேன். பார்க்கில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே உட்காரத்துக்கு நிறைய இந்த மாதிரி சீட்டபிள்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. இது வந்து மல்லிப்பூக்க வீட்டில் இது அப்பப்போ பூக்கும். ஸோ வீட்டில் வந்து பறித்து ஏதாச்சும் தலை வச்சுக்கோ இல்லை சாமிக்கோ யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் குப்பை மீனி. குப்பை மீனி வந்து நார்மலாகவே அதுவே முளையும், நாங்கள் எதுவும் போடலை. ஸோ குப்பை மீனி வந்து நிறைய வந்து அதுக்கும் மெடிசன் வேல்யூஸ் இருக்குது. அந்த ஸ்கின் ஏதாச்சும் ஸ்கின்ல ஏதாவது இஷ்யூஸ்னால் கூட அதை அந்த குப்பை மீனி யூஸ் பண்ணி போடுவாங்க நிறைய.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பப்பாளி. ஸோ இது வந்து நாங்கள் வந்து இதுவும் விதை போட்டு விழுந்த மரம் தான். ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கொஞ்சம் கம்மியாக தான் விடுவோம். ஸோ காய் வந்து மேலே காய்ச்சிருக்கு. ஸோ இனிமேல் தான் மேலே வந்து பழுத்ததுக்கப்புறம் பறித்து எடுக்கணும். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து வாழைக்காய். ஸோ அங்கே காய் விட்டுருக்கு. ஸோ ரெண்டு மரமும் காய் விட்டுருக்கு, அங்கே ஒரு காய் இருக்குது. அப்புறமா பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து காய் விட்டுருக்கு, ரெண்டு மரம் காய் விட்டுருக்கு. ஸோ வாழைக்காய் வந்து இந்த மரம் நல்லா வருது. ஸோ தேவை எவ்வளோ தேவையோ அதை நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து அக்கம் பக்கம் இல்லைன்னா நெய்பர்ஸ்க்கு கொடுத்துருவோம். இதுவும் வந்து கருந்துளசி. கருந்துளசி இதுவும் வந்து வேற எங்கேயோ ஒரே ஒரு துளசி வாங்கி வச்சேன், ஆனால் அது வந்து அந்த விதை விழுந்து இங்கே வந்திருக்கு. இது வந்து நான் வைக்கலை, இங்கே வேற எங்கேயோ ஒரு இடத்துல வச்சேன், அது விதை விழுந்து இங்கே வந்திருக்கு. ஸோ ஒரு செடி ஒரு வாட்டி வச்சுக்கிட்டாங்க, ஒரு வாட்டி வளர்த்திங்கனாலே அந்த விதை விழுந்து நிறைய இடத்துல அது வந்துடும். இது வந்து ஒரு கார்டன் பாண்ட் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த மீன் வளர்க்குறது, அக்வாரியம் வச்சுக்கிறது, சின்ன வயசில் வந்து 90s கிட்ஸ் எல்லாம் வந்து கண்ணாடியில் அந்த கண்ணாடி தொட்டியில் வந்து கப்பி, ஸ்மாலி, ஃபைட்டர் இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் வந்து சின்ன வயசில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த பாண்ட் பார்த்திங்கன்னா 4 அடி ஆழத்தில் இருக்குது. ஸோ 4 அடி ஆழம். சைஸ் பார்த்தீங்கன்னா பாண்டோட அளவு வந்து 6 அடி நீளம், 3 அடி அகலம். அதாவது பாண்டு மட்டும், வெளியே உட்கார இடம் வந்து தனி. ஓகே, இங்கே உட்காரமும் இடம் மட்டும், இங்கே உட்காந்துக்கிற மாதிரி. இது மட்டும்தான் 6, 3. ஸோ இந்த இடம் தனி, இது வந்து உட்காரத்துக்காக இப்படி வந்து வச்சிருக்கோம். ஸோ மீன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இதில் வந்து மாலிஸ் தான் விட்டுருக்கோம். மாலி வந்து லைவ் ரீடர், லைவ் ரீடர்னா அதுவே குட்டி போடும். ஸோ இது எதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணது கஷ்டமாக ஈஸியாக இருக்கும். இப்போ கோல்டு ஃபிஷ்லாம் விட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மோட்டரில் ஆக்சிஜன் தான் விடணும். இதுக்கு வந்து ஆக்சிஜன்லாம் நாங்கள் எதுவுமே விடலை, நான் எல்லாமே ஃபுல்லாக அவுட்டோரில் இருக்கிறதுனால செடி மட்டும் கொஞ்சம் போட்டிருக்கோம். செடி என்ன செடி போட்டிருக்கோம்னா ஹைட்ரில்லா பிளான்ட்டு ஒரு பிளான்ட் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ப்ரொடியூசிங் பிளான்ட். ஃபிசிக்ஸ்லாம் கூட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் கூட நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம் ஹைட்ரில்லா அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கு போட்டிருக்கோம்னா இப்போ வந்து மோட்டர் இல்லை அப்படிங்கிறனால மீனுக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறனால இந்த செடி போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து மீனுக்கு வந்து கொஞ்சம் ஷெல்டர் தேவைப்படும். இப்போ கத்திரி வெயிலெலாம் அடிக்கும் போது ஓப்பனாக இருந்தால் மீன் வந்து அந்த வெயிலே போட்டு. ஸோ அதனால் இந்த ஷேட் மட்டும் போட்டிருக்கோம். செடியும் வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்கிறதுனால அது அடியில் வந்து கொஞ்சம் நிழல் இருக்கும், டேரெக்டாக சன்லைட் உள்ள போகாது, டேரெக்டாக சன்லைட் உள்ள போகாது. அதுக்கு கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்கும், அதோட அந்த ஹேபிடேட் ஸ்பேஸ்லாம் நல்லா இருக்கும். ஸோ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நான் ஃபுட்டு போடுறதுனாலும் இந்த செடியே வந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து நான் ஃபுட்டு லைக் ஒரு பில்லட்ஸ் போடுவேன். ஸோ அந்த மாதிரி பில்லட்ஸ் போட்டாலே அது வந்து நிறைய வந்து வரும். ஸோ நம்ம சவுண்ட் பண்ணும்போது நிறைய சவுண்ட் பண்ணிங்கன்னா அது தெரியும், ஏதோ போட்டு போடுறாங்க, ஃபீட் போடுறாங்க அப்படின்னு அதுக்கு வந்து மேலே வரும். ஸோ பெருடே இவ்வளோதான் ஃபீல். மற்றபடி மெயின்டெனன்ஸ் தண்ணி மாற்ற தண்ணி வந்து நான் மாற்றுறது இல்லை. தண்ணி வந்து என்னன்னா அழுக்கு இருந்தால் அது 4 அடி ஆழங்கிறதுனால அடியில் வந்து ஒரு 6 அடி கீழே அழுக்கு போயிடும். ஸோ அதுக்கு மேலே இருக்க தண்ணி நல்லா தான் இருக்கும். ஸோ மீன் வந்து மேலேயே நல்லா தான் மேயும். தண்ணி வந்து மாற்றுறது கஷ்டம், தண்ணி குறைய குறைய நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. குறைஞ்சா மட்டும் நான் ஃபில் பண்ணிப்பேன். அப்புறமா தண்ணி எக்ஸஸாக வந்து அதுக்கு அவுட்டுக்கு போகிறது ஒரு பைப் இருக்குது, அது நான் துணி போட்டு கட்டி வச்சிருக்கேன். இப்போ வந்து மழை பெஞ்சு ஃபுல்லாக வந்து மீன் அதில் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறனால அந்த அவுட்டில் ஒரு பைப்பில் கட்டி வச்சிருக்கேன். ஒரு பார்க்குன்னு இருந்தால் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குமோ அதில் இந்த ஒரு பாண்டும் ஒரு முக்கியமாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் இதெல்லாம் வந்து டேபிள் ரோசஸ் தான். ஸோ அந்த டேபிள் ரோசஸ் சொல்லுவாங்க, இல்லைனா பட் ரோஸ் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் போச்சிகோலாஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் இந்த டேபிள் ரோசஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்லேயே இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு வந்து தினமுமே பூ வேணும் அப்படிங்கிறதுனால இந்த பிளான்ட்டை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து மற்ற கொஞ்சம் வந்து இப்போ இந்த சாமந்தி அந்த மாதிரி சீசனல் பூலாம் எடுத்தால் நம்ம வந்து அந்த சீசனில் தான் பூக்கும், நம்ம வந்து விதை வச்சு மறுபடியும் அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும் சீசன் முடிஞ்சோடனே. ஸோ தினமும் பூக்கிற ஒரு பூச்செடியில் இந்த பூ ரொம்ப முக்கியமான பூ, எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய கலர்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அல்லிச்செடி. அல்லிக்காக ஒரு சிமெண்ட் ரிங்கு 2 ரிங்கை வாங்கி அல்லிச்செடி வச்சுருக்கேன். ஓகே, இதுவும் நான் எதுக்குன்னு சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிங்க் நைட் ப்ளூமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிங்க் கலரில் பூக்கக்கூடிய, இரவில் மட்டும் பூக்கக்கூடிய ஒரு அல்லிச்செடி வெரைட்டி தான் இந்த இலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கலர் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ரஸ்தாலி வெரைட்டியில் ஒரு பனானா. ஸோ இதுவும் வந்து வச்சு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. கண்ணு குட்டி கண்ணு நிறைய வரும், ஸ்ப்ளிட் பண்ணி அங்கங்கே வச்சுருப்போம். ஸோ இது வந்து என்னென்னா இப்போ குளிக்கிற தண்ணி அந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற தண்ணி எல்லாமே இப்படி விட்டுருவோம். ஸோ நாங்கள் தண்ணியெலாம் ஸ்பெஷலாக எதுவும் அதிகமாக ஊற்றுறதில்லை. ஸோ நாமளாக இருக்கிற நம்ம குளிக்கிற தண்ணியே அதுலேயே தான் இப்படி காய்க்குது, ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணதில்லை. வாழையிலையும் கொடுக்கும், வாழையிலையும் நிறைய இருக்கிறதுனால எங்களுக்கு தேவையானது போக மீதி வந்து எதாவது கேட்டால் கொடுப்போம். இதுவும் ஃபுல்லாக வந்து டேபிள் ரோசஸ் தான். இதுவும் ஆக்சுவலி இங்கே கீழே வந்து செப்டிக் பைப் போகுது. ஸோ அதனால் வந்து எம்டியாக விட்டால் நிறைய புல்லெல்லாம் முளையுது. ஸோ இந்த ஸ்பேஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் இந்த மாதிரி டேபிள் ரோசஸாக வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது கட்டிங்ஸ்லேயே வளர்ந்துடும். ஸோ ஏதாவது இந்த ஒரு கட்டிங்ஸை இந்த ஒரு தண்டை வாங்கி நீங்கள் நாளாக வச்சிங்கன்னா கூட ஓகே, அது வந்து செடி வந்துடும். இப்போதைக்கு 2 கலர் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சங்குப்பூ. இது வந்து இந்த சாமிக்கு சிவனுக்கு ரொம்ப பூஜை பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்கன்னா. ஸோ இதுவும் வந்து ப்ளூ கலர் அப்புறம் ஒயிட் கலர் 2 கலர் வச்சுருக்கோம். ஸோ இது கொடி அப்படிங்கிறதுனால இந்த காம்பவுண்ட் மேலே இப்படி ஏற்றி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ப்ளூ கலர், அங்கே வந்து ஒயிட் கலர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாடாமல்லி இருக்குது. ஸோ வாடாமல்லியை வந்து அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வந்து பூ வந்து எப்போவுமே வாடவே வாடாது.
ஒரு ஒரு வாரம் இருந்தாலும் அந்த பூ அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த இதுலேயே விதை இருக்கும். இது நீங்கள் காஞ்சப்புறம் வெள்ளையானதுக்கப்புறம் இதை இதை இப்படி பிச்சு அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அது குட்டி குட்டியாக நிறைய செடி இது உள்ளே விதை இருக்கும். கருப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டச் பண்ணி பார்த்தீங்கன்னா கடுகு மாதிரி ஒரு விதை இருக்கும். ஸோ அப்புறம் இது வந்து பலா மரம். ஸோ இந்த பலா மரம் வந்து ஆக்சுவலி பல்லாவரத்தில் அந்த வெள்ளிக்கிழமை சந்தை போடுவாங்க, அங்கே வாங்கிட்டு வச்சோம். இது கிராஃப்டட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு செம்பருத்தி ரெட் கலர் ஒத்தடுக்கு இப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து நீங்கள் தலைக்கும் இல்லைன்னா அப்படி பண்ண முடியாது. அது வந்து ரெட்டிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி. நாமளாக வந்து மெடிசனல் வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா, செம்பருத்தினாலே மெடிசனல் வேல்யூ இருக்கும். தலைக்கு தேய்க்கிறது, அதுக்கப்புறமா வந்து அந்த பூ வந்து டீ போட்டு குடிப்பாங்க, அந்த மாதிரி நிறைய மெடிசன் வேல்யூ இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹேருக்கு அந்த மாதிரி அந்த மெடிசன் வேல்யூ நிறைய இருக்க நாட்டு செம்பருத்தி ஒத்தடுக்கு தான் இது. இது பார்த்தீங்கன்னா நாமளாக மாமரம். இது நாங்கள் வாங்கிட்டு வரல, நாங்கள் சாப்பிட்டு கொட்டைப்போட்டிலேருந்து வந்த மரம் தான். ஸோ நல்லா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நாங்களும் வைக்கல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொய்யா. இது வந்து இந்த இன்னொரு வெரைட்டி கொய்யா. கொஞ்சம் ரெட் கலரில் குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, நார்மல் கொய்யா இல்லாமல் அந்த செகண்ட் வெரைட்டி கொய்யா இருக்கும். கொஞ்சம் சிகப்பு கலரில் காய்க்கும் நினைக்கிறேன். ஓகே, இன்னும் காய் விடலை. ஸோ வச்சு ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். ஸோ எப்போ காய் விடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா போமோகிரான் மாதுளம்பழம். மாதுளம்பழம் இதுவும் வாங்கிட்டு வரல, நம்ம சாப்பிட்டு போட்ட மாதுளம்பழத்துலேருந்து வந்த செடி தான். இப்போ பார்த்தீங்கன்னா காய் விட்டுருக்கு. ஸோ இதுதான் காய். ஓகே, இது பார்த்திங்கன்னா எக்ஸோரான் சொல்லுவாங்க, தமிழில் வந்து இட்லி பூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து ரெண்டு கலர் வச்சுருக்கோம். இங்கே ஒரு கலர், அப்புறமா அந்த சைடு ஒரு கலர் வச்சுருக்கோம். ஸோ ரெட், அப்புறமா இன்னொரு எக்ஸோரா இந்த பிங்க் கலரில் இங்கே இருக்குது. இந்த கலர் தான். அதுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய் இங்கே வச்சுருக்கோம். ஸோ இது வச்சு ஒரு 6 மந்த் ஆகுது. ஸோ எல்லா பழ வகையும் மோஸ்ட்டாக கவர் பண்ணியிருக்கோம். அதில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு நெல்லிக்காய். மெடிசன் வேலி அதிகமாக இருக்குது, ஜூஸ் போடலாம், அப்புறம் பித்தம் நிறையா தணிக்கும் அப்படிங்கிறனால வீட்டில் வேணும் அப்படிங்கிறனால பெரிய நெல்லிக்காய் வச்சுருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். இந்த ஸ்பேஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மக்க ஏதாச்சும் அந்த மாதிரி வேஸ்ட்டாக கார்டனில் வர வேஸ்ட்டாக புல்லுகள் எல்லாம் மக்க வைக்கிறதுக்கும் டிகம்போஸ் போனதுக்கும் அந்த ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஸோ அதை மக்குனதுக்கப்புறம் அதே வந்து உரமாகவே போட்டுருக்கோம். ஸோ வெளியே வந்து உரம் அவ்வளோ வாங்குறதில்லை. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது வந்து கிராஃப்டட் போமோகிரானட். இதுவும் வந்து பல்லாம் வர சந்தையில் தான் வாங்குறது. காய் நிறைய வச்சிருக்கு, நாங்கள் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம், நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரைஸ் பெட்ஸ் வச்சிருக்கோம். ரைஸ் பெட் எதுக்கு வச்சோம்னா நிறைய புல் முளையுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிரித்து காமிக்கலாம் அப்படிங்கிறதுனால எல்லா அந்த செடிக்குமே வந்து ஒரு செங்கல் கட்டி ஒரு ரைஸ் பெட் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இதில் இப்போ தண்ணி விடுறதோ இல்லைன்னா உரம் போடுறதோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி வச்சுருக்கோம். இங்கே சாத்துக்குடி எதுவுமே வந்து கிராஃப்டட் சாத்துக்குடி தான், பல்லாவரத்தில் வாங்கினது. கிராஃப்டடும் எங்ககிட்ட இருக்குது, அப்புறமா வந்து நாட்டு வெரைட்டியும் வச்சுருக்கோம். அதுவும் அப்புறம் இது வந்து சப்போட்டா, இதுவும் வந்து கிராஃப்டட் வெரைட்டி தான். ஸோ இப்போ தான் வந்து காய் வந்து விட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை வச்சு ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ தான் நல்லா வந்துட்டுருக்கு, காயும் இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா லெமன் செடி. இல்லை லெமனில் வந்து எலுமிச்சை செடியில் முள் அதிகமாக இருக்குது, குத்தம் அப்படிங்கிறனால நல்லா ஓரமாக காம்பவுண்ட் ஓரம் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வச்சுருக்கோம். இதுவும் வந்து 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் மேலே போயிட்டுருக்கு. ஸோ எப்போ காய்க்கும் தெரில. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொய்யா. ஸோ இந்த கொய்யா பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வாங்கவும் இல்லை, லைக் வைக்கவும் இல்லை. இது வந்து அழகாக அதுவே நாங்கள் எப்படியோ அது காக்கா போட்டதா இல்லை நாங்கள் சாப்பிட்டு போட்டதான்னு தெரில. ஆனால் இது வந்து நார்மல் கொய்யா கிடையாது, இது வேறு ஏதோ ஒரு ரகம். ரொம்ப ஸ்வீட்டாகவே இருக்கும், ஷேப்பும் வந்து வித்தியாசமாகவே இருக்கும். ஸோ அது வந்து நல்லாயிருக்கு. ஸோ சாப்பிட்டு பார்த்தப்பறம் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் நம்ம வாங்கி வச்சா கூட இந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரில. ஸோ அதுவே வந்தது அப்படிங்கிறனால நாங்கள் எடுக்காமல் வச்சுருக்கோம். இப்போ ரொம்ப ஸ்வீட்டாகவே இருக்குது. பப்பாளி வச்சுருக்கோம் இங்கே, லைக் பப்பாளி, அதுக்கப்புறமா சீத்தா, அப்புறமா கத்தாழை இருக்குது. கத்தாழை வந்து லைக் இவங்க மெடிசன் வேல்யூ இருக்கிறதுனால வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க, லைக் ஸ்கின்னுக்கு போடுறது இல்லைன்னா அந்த உள்ளே இருக்க அந்த இதை ஜூஸ் எடுத்துகிட்டு குடிக்கிறது, அந்த மாதிரி மெடிசன் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறனால இங்கே இப்போ கத்தாழை நிறைய வச்சுருக்கோம். இந்த முருங்கை மரம் வந்து லைக் வீட்டுக்குள்ளே ஒன்று வைக்கணும் அப்படிங்கிறனால இங்கே வச்சுருக்கோம். ஸோ எப்போ வேணுமோ பறிக்கும் போது அம்மா வந்து யூஸ் பண்ணிப்பாங்க கொஞ்சம். அதே மாதிரி பக்கத்து வீட்லேயும் வேணுனாலும் எடுத்துப்பாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து அவங்களும் தண்ணி ஊற்றுவாங்க. பார்க்கறதுக்கும் நம்ம வந்து நம்ம மட்டும்தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம இவ்வளோ வச்சு எல்லாத்தையும் நம்மளும் யூஸ் பண்ண முடியாது, லைக் எல்லாருக்கும் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது ஈஸியாக கொஞ்சம் எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க தண்ணி ஊற்றுவாங்க, லைக் எதாவது ட்ரிம் பண்ணிப்பாங்க வேணுங்கிறது எடுத்துப்பாங்க. ஸோ எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து உட்காரத்துக்கு கொஞ்சம் இடம் போட்டிருக்கோம். நாமளாக கடப்பாக்கல்ல போட்டிருக்கோம். ஸோ ஈவினிங் டைமில் ஏதாவது ஒர்க் பண்ணும்போது லேப்டாப் எதாவது எடுத்து வந்தோம்னா இப்படி இந்த இங்கே உட்காந்து இங்கே லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஓகே, அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் துளசி. இது எல்லாமே வந்து ஒரே ஒரு துளசி தான் வச்சோம், அதுவாக விதை விழுந்து விதை விழுந்து காடு மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் எப்போ வேணுமோ தேவைங்கிற பொறுத்து அந்த துளசி செடி எடுத்துப்போம். அப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து வாழைக்காய் மரம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தவங்களே அதே வாழைக்காய் மரம் தான் அங்கே வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு 2 அடி 3 அடி பக்கத்து வீட்டுக்கு செந்து விட்டுருக்கோம். அந்த செந்து எதுக்கு சும்மா விடணும் அப்படிங்கிறனால அந்த வாழை மரம் வச்சுருக்கோம். அம்மா இது வந்து மருதாணி செடி. மருதாணியை வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கைக்கு தலைக்கு அரைச்சி போட, அப்புறமா வந்து குளிர்ச்சி பண்ணும், அப்புறமா தலைக்கும் அரைச்சி போடலாம் அப்படிங்கிறனால மருதாணியை வச்சுருக்கோம். ஸோ வெளியவும் ஒன்று வச்சுருக்கோம், அது பத்தலை அப்படிங்கிறனால வீட்டில் ஒன்று வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இது பூசணி கொடியை வந்து மேலே ஏறி இருக்குது. இது வந்து இதுவும் நாங்கள் வைக்கலை, அதுவாக சும்மா விதை போட்டு
போட்டு அதுவாக வந்தது தான். பூசணி கொடி இப்போ மருதாணி மேலே ஏறி இருக்குது, காய் விட்டுருக்கு, அதனால் நாங்கள் இன்னும் பறிக்காமல் வச்சுருக்கோம். ஸோ காய் இங்கே இருக்குது, இதுதான் பூசணி காய். ஸோ இது வந்து மஞ்சள் பூசணின்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் குட்டியாக இருக்குது, இன்னும் ஒரு 3 weeks பெருசாகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இது வந்து இன்சுலின் செடின்னு சொல்லுவாங்க. இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் வந்து இந்த இலையை அரைச்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது வந்து இப்போது எல்லாமே ஒரு மெடிசன் வேல்யூ இருக்க செடியும் வைக்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஸோ அதனால் எங்கக்கிட்ட வந்து பழ வகை மரங்களும் இருக்குது, மருத்துவ குணம் பொருளிய செடிகளும் இருக்குது, பூச்செடிகளும் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. ஏதாச்சும் வீடு கழுவுற தண்ணி அதெல்லாம் வெளியே விடுற மாதிரி பைப் போட்டு வச்சுருக்கோம். ஸோ தண்ணி வந்து நம்ம தான் விடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக அனுப்புகிற தண்ணி, வேஸ்ட் வாட்டர் அனுப்பிச்சாலே அது வந்து கரெக்டாக செடிக்கும் யூஸ் ஆகும், நம்மளும் வந்து ஒரு தொட்டி தான் கட்டி இறக்கணும் இல்லை அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி யூஸ் பண்ணிங்கனாலே அது வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்ல, அதுவே உங்களுக்கு பூ காய் பழம் எல்லாமே கொடுக்கு. இதுவும் வந்து ப்ளூமேரியாவில் ஒரு வெரைட்டி தான். இப்போ உள்ளே நுழையும் போது என்னோடய இடப்பக்கமோ வலப்பக்கமோ ரெண்டு பக்கமோ ஒரு ஒரு டெக்கரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு வெள்ளை இங்கே ஒரு பிளான்ட் இங்கே ஒரு பிளான்ட் அப்படி வச்சிருக்கேன். ஸோ பூக்கும் போது நம்ம இப்படி போகும்போது நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங்கில் ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயம் தான். இது நம்ம படிக்கிறது இல்லைன்னா ஒரு எல்லா இடத்துலையுமே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து ஒரு செம்பருத்தி செடி பூச்செடி ஏதாச்சும் ஒரு செடி இருக்கும். ஸோ நீங்கள் நுழையும் போதும் இல்லை ஃபோட்டோ எடுக்கும் போதும் அது உங்களுக்கு வந்து ஒரு நல்லா ஃபீல் இருக்கும், லேண்ட்ஸ்கேப்பிங் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நம்ம கண்ணாம்பினான்னு வைக்காமல் ஒரு அந்த ஒரு ஒரு ஐடியா ஒரு ஒரு பிளானோடு வைக்கும் போது நல்லாயிருக்கும். இதுவும் பிளான் ஒரு நிறைய பார்க்கை பார்த்து இல்லைனா வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் பற்றி கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணும் போது இந்த ஐடியாஸ்லாம் கிடச்சிது. ஸோ இது கொஞ்சம் அடுக்கில் ஆரஞ்சு கலரில் இருக்கிற செம்பருத்தி, இதுவும் நாட்டு வெரைட்டின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஹைப்ரிட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூ பெருசாக இருக்கும், இது நாட்டு வெரைட்டி தான், கலர் நல்லாயிருக்கு அப்படிங்கிறனால இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே வந்து இந்த இடத்த நீங்கள் இப்போ ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணீங்களா, இங்கே வந்து மண் தரையாக இருந்தது, இது ஃபுல்லாமே மண் தரையாக இருந்தது. ஸோ நம்ம இப்போ அங்கே சுற்றி பார்க்கும்போது எப்படி கீழே புல் அதை மாதிரி கண்ணாம்பண்ணா இருந்தால் அதே மாதிரி தான் இங்கே புல்லாக இருந்தது. ஸோ நடக்கவே முடியாது, மேடு பள்ளமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பர்பஸ்க்காக இந்த மாதிரி மாற்றுறீங்க? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பேஸ் நடுவில் இருக்குது, இந்த ஸ்பேஸை நம்ம எதாவது டெவலப் பண்ணணும். ஸோ வெறுமே வந்து பிளெயினாக மண்ணாக வைக்கும் போது புல் நிறைய முளைஞ்சிது. ஸோ அதனால் சிமெண்ட் தரையாக போட்டால் அது கொஞ்சம் வழுக்கும் பாசை பிடிக்கும் அப்படிங்கிறனால இந்த ஹார்ட் டைல்ஸ் வாங்கி இதை வாங்கி இப்போ இந்த குவாரண்டைன் டைமில் ஃப்ரீ டைம் நிறைய இருக்கிறதுனால இப்போ தான் இதை வந்து போட்டிருக்கோம். ஸோ இது போடும்போது ஒரு பார்க்கில் எப்படி நீங்கள் ஒரு யோகா பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸு, விளையாடுறதுக்கு ஸ்பேஸு, உட்காரத்துக்கு ஸ்பேஸ் இருக்குமோ அந்த ஸ்பேஸ் மாதிரி இது ஒரு ப்ளே ஏரியா ஸ்பேஸ் மாதிரி வச்சுருக்கோம். இந்த ஸ்பேஸில் யோகா பண்ணுறது, படிக்கிறது, வேலை செய்கிறது இல்லை என்ன பண்ணுமோ நல்லா அவுட்டோரில் கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லாயிருக்கு, நடுவில் ஒரு நெட்டு போட்டு கூட விளையாடலாம். ஓகே. ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் எங்ககிட்ட இருக்கிறது இல்லை, எவ்வளோ ஸ்பேஸ் விட்டு நம்ம பண்ண முடியுமோ அப்படி பிளான் பண்ணி இது ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் தான் விளையாடுறதுக்கு. ஒரு கார்னரில் ஏதாவது ஒரு வாலிபால் கூட ஆடலாம், இல்லைனா ஒரு டென்னிஸ் ஆடலாம், நெட்டு கட்டி ஷட்டில் கோக் அந்த மாதிரி ஆடலாம். ஸோ அதுக்காக தான் இதை இந்த குவாரண்டைன் டைமில் தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வேப்ப மரம் வச்சுருக்காங்க. ஸோ இது அது ஊர்லலாம் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி பெரிய தின்ன கட்டி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி இங்கே சாமி கும்பிடும் போது இங்கே இந்த ஸ்பேஸ் எப்படி டெவலப் பண்ணணும் சொல்லிட்டு கொஞ்சம் ஹைட் ஏற்றி வச்சுருக்கோம். அப்புறமா இங்கே வந்து ஸ்விட்ச் போர்டு வச்சுருக்கோம் இங்கே அவுட்டோரில். ஸோ இது எதுக்குனா இப்போ ஈவினிங் ஏதாவது லேப்டாப்பில் ஒர்க் பண்ணும்போது இல்லை அலெக்ஸா ஏதாவது கனெக்ட் பண்ணும்போது இல்லைனா பார்க்கெலாம் நான் பார்த்துருக்கேன், இந்த பாட்டெல்லாம் இளையராஜா பிஜிஎம்லாம் போட்டுவிட்டு பார்க்கில் அண்ணா டவர் பார்க்கெலாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்து அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இங்கே ஸ்விட்ச் போர்டு வச்சுருக்கேன். ஸோ எதாவது அலெக்ஸா இல்லை எது வேணாலும் போட்டு காலையில் இங்கே விளையாடும் போது அப்படி போட்டால் மியூசிக்கும் இருக்கும், ஒரு நல்ல ஒரு நேச்சர் ஃபீலும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் இதையும் வச்சிருக்கேன். வீட்டுக்கு உள்ளே மட்டும் இல்லாமல் வெளியேவும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குங்கனால அங்கேயும் வந்து சில செடிலாம் வச்சுருக்கோம். வீட்டுக்கு உள்ளே வைக்கக்கூடாது அப்படிங்கிற கொஞ்சம் சில செடிலாம் இருக்கும், அதெல்லாம் வெளியே வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா அலரி, முருங்கை மரம், மருதாணி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி, ஸோ இந்த மாதிரி சில பூவெலாம் இங்கே வெளியே வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே ஃப்ரண்டேஜ் கொஞ்சம் வந்து அதிகம் இங்கே. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்து பவளமல்லி. ஸோ இதுவும் வந்து இப்போ பூ பூத்துட்ருக்கு. ஸோ அப்புறம் வெளியே பாரிஜாதமும் வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே அந்த கத்தாழை வந்து திருஷ்டிக்கு மேலே இருப்பாங்க, அந்த கேட்டுக்கு மேலே வச்சுருக்கோம். ஓகே. அப்புறம் இது வந்து முருங்கை மரம் இருக்குது, அப்புறமா இங்கேயும் வந்து அரளி செடி இருக்குது, அப்புறமா இது வந்து நெல்லிக்காய், இது வந்து குட்டி நெல்லிக்காய். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து போகன்வில்லா.
காகித பூன்னு சொல்லுவாங்க, எல்லோ கலரில் பூக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நொச்சி மரம். ஸோ நொச்சி மரம் வந்து குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து வெளியே வச்சுருக்கேன். இவ்வளோ நேரம் வந்து நம்ம கார்டன் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். ஸோ இது வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா போர் எதுவும் போடலை, வெறும் கிணத்து தண்ணி மட்டும் தான் இருக்குது. கிணத்து தண்ணி பார்த்தீங்கன்னா அது மட்டுமே யூஸ் பண்ணி கொஞ்சம் காலி அடித்து சீக்கிரமாகவே. ஸோ அதனால தான் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணலாம், மழை நீர் சேகரிப்பு அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு வாரம் இறக்கிருக்கும். இதில் வந்து கூழாங்கல், கருங்கல், அப்புறம் அந்த கார்பன் கரித்துள்ளெல்லாம் போட்டு ஃபில்டர் ஆகி ஃபில்டரான தண்ணி வந்து இது ஃபில்டரான தண்ணி வந்து கிணத்துல போய் விழுற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து இப்போ அந்த ஓடு வீடுங்கிறதுனால ஓடுலேருந்து கீழே பெய்கிற மழை தண்ணி எல்லாமே ஃபில்டர் பண்ணி அங்கே வந்து ஒரு பைப்பு டீ பைப்லாம் போட்டு எடுத்து வந்து இந்த உரைக்குள்ளே விழுற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ மழை பெய்யும் போது எல்லாமே கலெக்ட் ஆகி இங்கே வந்து விழுந்து கிணத்துல வந்து ஸ்டோரேஜ் ஆகிடும். எனக்கு காட்ட முடியல எப்படி தண்ணி ஃபில்டர் ஆகிறது. யா ஒரு கடை இப்போ ஊற்றுறேன். இப்போ நாம் ஊற்றும் போது அது ஃபில்டர் ஆகி அந்த பைப்லேருந்து இப்போ கிணத்துக்கு போயிடுது. ஸோ இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் மழை பெய்யும் போதும் பெய்யுற மழை தண்ணி எல்லாமே ஃபில்டர் ஆகுது. ஸோ எங்களுக்கு வந்து வெயில் காலத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு இதே போதுமானதாக இருக்கும். போதும் இன்னும் போடல. அதுக்கு ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு. இவ்வளோ அழகாக உங்களுக்கு கார்டனை சுற்றி காட்டிங்க. அது நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இந்த மாதிரி எம்டி இடத்த இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பண்ணலான்னு நிறைய பேருக்கு ஐடியாஸ் கொடுத்தீங்க. உங்களுக்கு நேரத்துக்கு ரொம்ப நன்றி கார்த்திக். தேங்க்யூ. எல்லாருக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஃப்ரீ டைம் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா அது வந்து நம்மளோட மைண்டுக்கும் ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதே சமயம் ஒரு இருக்கிற ஒரு பிளேஸை இன்னும் ஒரு பெட்டராக பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இது கிடச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப நன்றி பார்த்ததுக்கு, தேங்க்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம கார்த்தியோட அவங்களோட கார்டன் பார்த்துருப்பீங்க. ஸோ வீட்டுக்குள்ளேயே ஒரு அழகாக ஒரு கார்டன் வச்சிருக்காரு. இது நீங்கள் சொன்ன விஷயம் கேட்டிருப்பீங்க. இது தவிர கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோலோ ட்ரிப்ஸ் போகிறாரு, நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு அவர் சோலோ ட்ரிப் பண்ணிட்டுருக்காரு. இந்த கார்டனை பற்றின விஷயங்களை அவர் எப்படி ஆரம்பித்தார், எப்படி பண்ணான்ற விஷயம் நிறைய பிளாகாக எழுதிட்டுருக்காரு அந்த பிளாகிங்கோட லிங்க் நான் கீழே தரேன். உங்களுக்கு பிளாகிங் நிறைய படிக்கிறது விஷயம் பிடிச்ச விஷயங்களா இருந்தால் நீங்கள் போய் அந்த பிளாகிங் அவரோட லிங்கை படித்து பார்க்கலாம். ஸோ ஓவரால் உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு நினைக்கிறோம். இதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் கார்த்திக் வந்து இதில் என்னென்ன மாதிரி விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அவரோட இடத்துல என்ன எதுலாம் அவர் இன்னும் என்னென்ன தாவரங்கள் வச்சா என்னென்ன இடத்தை எப்படி ஆக்குப்பா நல்லா இருக்கும்னு உங்களோட கருத்துக்கள் இருந்தால் கையில் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.